வணக்கமங்களே, இந்த சம்பவம் வந்து சென்னை மயிலாப்பூர்ல நடந்திருக்குங்க. சென்னை மயிலாப்பூர் லாலா தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரேணுகா மற்றும் வீரப்பன் தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள், பழனி வயது 38, செந்தில்குமார் வயது 36. பழனி வந்து மரியாள் என்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு. அதே போல இரண்டாவது மகனான செந்தில்குமாரும் செந்தில்குமாருக்கு கவிதா என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பழனிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்துல பழனியோட இடுப்பு பகுதியில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயம் காரணமாக வந்து பழனியால போதிய அளவில் தாம்பத்திய உறவுல வந்து ஈடுபட முடியல. இதனால மரியாள் வந்து எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்ததால் தன்னுடைய குழந்தன் மீது வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. மரியாள் வந்து தன்னுடைய குழந்தையான செந்தில்குமாரை தன்னுடைய வலையில் வந்து வீழ்த்திருக்காங்க. இப்படி மரியாளும் அதாவது அன்னியான மரியாளும் செந்தில்குமாரும் ஒரே வீட்டில் இருக்கிறதால அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி தனிமையில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக செந்தில்குமாரியுடைய மனைவியும் வந்து இந்த காட்சியை பார்த்துருக்காங்க. இதை பார்த்து செந்தில்குமாரோட அடிக்கடி வந்து சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மரியாளுடைய மரியாள் மீது தான் அன்னி மீது வந்து அளவுக்கு அதிகமான பாசம் வைத்த செந்தில்குமார் தன்னுடைய மனைவியோட அடிக்கடி சண்டையும் போட்டிருக்காங்க. இதனால வெறுத்து போன செந்தில்குமாரோட மனைவி வந்து தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. மனைவியை வந்து தற்கொலை செஞ்ச பிறகு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அன்னியோட தான் விரும்பும் நேரமெல்லாம் வந்து தனிமையில் இருந்திருக்காரு செந்தில்குமார். இந்த விஷயம் பழனிக்கு வந்து அதிக ஆத்திரத்தையும் ஏற்படுத்திருக்கு. இதனால வந்து அண்ணன் தம்பிக்குள்ள வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ஏற்படும் போது செந்தில்குமார் தன்னுடைய அண்ணனான பழனியோட கையை பிடிச்சிக்க அண்ணி வந்து செருப்பை எடுத்து அண்ணனான பழனியை பலமாக வந்து அடிச்சிருக்காங்க. இதனால பெரிய அளவில் வந்து அவமானம் அடைஞ்சிருக்காரு. இதனால தன்னுடைய தம்பியான செந்தில்குமாரை எப்படியாவது கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடித்து அலைஞ்சிருக்காரு. அதே போல தான் சம்பவம் ஒன்று, வீட்டில் இருந்து தூங்கி கொண்டிருந்த செந்தில்குமார் மீது பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து வாசலில் கடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அவரோட தலையில் போட்டு அவரை வந்து கொலையும் செஞ்சிட்டார். இந்த சம்பவம் உடனடியாக போலீசாருக்கு வந்து தகவலும் தெரிவிக்கப்பட்டு போலீசார் உடனடியாக வந்து செந்தில்குமாரோடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து செந்தில்குமாரோடைய அண்ணனான பழனியும் வந்து கைது செஞ்சிட்டாங்க. ஆட்டோ டிரைவரான பழனி வந்து விசாரணை போது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, போலீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்தில் இடுப்பு பகுதியில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. அதனை வந்து தனக்கு சாதகமாக வந்து செந்தில்குமார் வந்து பயன்படுத்திக்கிட்டான். காதல் திருமணம் செய்த என்னுடைய மனைவியான மரியாளும் எனக்கு வந்து துரோகம் செஞ்சிட்டான். சில தினங்களுக்கு முன்னாடி என் மனைவி கண் முன்னாலேயே என்னுடைய மனைவி என் தம்பி கண் முன்னாலேயே என்னுடைய மனைவி என்னை அசிங்கமாக திட்டியதோடு செருப்பாலையும் அடிச்சிட்டா. அதனால் தம்பி என்றும் கூட பாராமல் நான் செந்தில்குமாரை கொலை செய்தேன் என்று அவர் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. இது குறித்து மயிலாப்பூர் போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில்குமார் ஆட்டோ டிரைவராகவும் உள்ளார். அவருக்கு அண்ணன் மனைவியான மரியாளுக்கும் ஏற்பட்ட தவறான உறவே இந்த கொலைக்கு முக்கிய காரணம். மரியாளிடம் விசாரணை நடத்தியும் உள்ளோம். பழனி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளோம். பிரேத பரிசோதனைக்கு பிறகு செந்தில்குமாரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பழனியும் ஆட்டோ ஓட்டி வந்தினார். விசாரணையில் இன்னொரு முக்கிய தகவலும் கிடைத்தது. செந்தில்குமாரும் அவருடைய அண்ணியான மரியாளும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பழனிக்கு அனுப்பி அவரை வெறுப்பேற்ற வைத்துள்ளனர். அதுவும் பழனிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். அண்ணியுடன் ஏற்பட்ட தவறான நட்பால் ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.